ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பெர்ஜர் பெயிண்ட்ஸில் ரஃப் அண்ட் ஆஃப் க்ராச்சுங்கிற டெக்சர்ஸ் பெயிண்ட்டை பற்றி பார்ப்போம். இது 30 கிலோ பேக்கிங். இந்த ஸ்க்ராச் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் டெக்சர்லேயே இது வந்து நல்ல பாண்டிங்காக இருக்கும். அவுட்டரில் போடக்கூடியது, வெளிப்புற சூழலுக்கான டெக்சர் இது. இது வந்து ஸ்க்ராச்சுங்கிறதே பெரிய கல் அதில் இருக்கும். போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. மற்ற பெயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்க்ராட்சு இது வந்து சீக்கிரத்தில் காய ஆரம்பிச்சிடும். இது காயது கொஞ்சம் டைம் கிடைக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. இது வந்து சாக்கில் தான் வந்திருந்தது, சில கம்பெனிகளில் டப்பாவில் வரும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் டெக்சர் போடும்போது எந்த காரணத்துக்கு ஒன்றும் புட்டி கலக்கக்கூடிய மிஷினை வச்சு கலக்கிறாதீங்க. பெர்ஜர் பெயிண்ட்ஸில் டெக்சர் பெயிண்ட்ஸு கூடிய அந்த 30 கிலோ பேக்கிங்கில் டோக்கன் ரீசார்ஜ் இதுவும் இருக்கும். இதில் நிறைய டைப் ஆஃப் டெக்சர் நம்ம இந்த டெக்சர் புட்டியில் போடலாங்க. ஸ்க்ராட்சில் இதை நாங்கள் சிம்பிளாக தான் போட்டோம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக போதும்னு கஸ்டமர் கேட்டிருந்ததுனால அதுக்கேற்றப்பட சிம்பிளாக போட்டிருக்கோம். இதில் நிறைய வெரைட்டிஸில் போடலாம். ஆனால் ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணாமல் நம்ம போடும்போது வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளஸ்ஸு க்ராக் ஆகாது, நல்ல பாண்டிங்காக இருக்கும். ஒரு 2-3 நாள் காய வச்சுட்டு நம்ம எந்த கலர் அடித்தாலும் அந்த கலரும் அந்த டெக்சர் புட்டியும் வந்து நல்ல பாண்டிங்காக இருக்கும், பிடிமானம் ஆயிரும், கலந்து வராது. 2 கோட் கலர் அடித்து மேலே கோல்டு காப்பு சில்வர் சம்திங் எதுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கலர்லையும் ஷேட் பண்ணியும் போடலாம். மெட்டாலிக் கலர்ஸ் அடிக்கிறது தான் நல்லது. இதில் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மெட்டாலிக் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்தது. இதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம ப்ரௌன் டார்க் கலர் எதுனாலும் கொடுக்கலாம், இல்லை லைட் கலர் கொடுத்துட்டு டார்க் கலர் மெட்டாலிக் கலர்ஸ் ஏதாவது சம்திங் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டைல்ஸ் போடுறத விட இதில் என்ன நன்மைன்னா, நம்ம எப்போவுமே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிக்கலனாலும் கலர் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து காப்பரும் கோல்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், கடைசி வீடியோட கடைசியில் பாருங்கள். டெக்சர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே இந்த க்ராச்சு டெக்சர்ஸை இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமயத்தில் 100 பிராண்டும் இறக்கிருங்க, அதுவும் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருந்தது. அதோட வீடியோ வர நாட்களில் பார்ப்போம். பெர்ஜர் பெயிண்ட்ஸில் ரஃப் அண்ட் டஃப்ங்கிற ப்ராடக்ட் ஏஷியனில் எஃபெக்ஸ் கிரியாடக்ஸுங்கிற மாதிரி இதில் ரஃப் அண்ட் டஃப் அந்த பிராண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில். இந்த ஸ்க்ராட்ச் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, சில கடைகளில் கிடைக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான கடைகளை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் இருந்தாலும் நாங்கள் 1000 சம்திங் தான் வாங்கியிருந்தோம். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் இதோட ரேட் அதிகமாக இருக்கும். இந்த க்ராச் டெக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் செய்கிறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டர் நீங்களே இதை கொஞ்சம் பார்த்துட்டாலே இதை கற்றுக்கலாம். ஏசியன் பெயிண்ட் பெர்ஜர் பெயிண்ட்ஸில் ட்ரைனிங் போடுவாங்க, பெயிண்டருக்கான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பெயிண்ட் செலவழிக்க வேண்டியதில்லை, அவங்களே எல்லாம் தந்து உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. அதனால் அந்த மாதிரி ட்ரைனிங் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டெக்கர் தமிழ் வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல் தரேன். இந்த டெக்சர் பெயிண்ட் அப்ளை பண்ண பிறகு அதோட லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. புது புது மாடல் நிறைய டிசைன்ஸ் போடலாம், புது புது மாடல்லாம் நிறைய நண்பர்கள் போட்டுக்கிட்டுருக்காங்க. ஸ்டென்சில் பயன்படுத்தி வுட்டு மாதிரி, இன்னும் வெறும் காப்பர் மட்டும் அப்ளை பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. இதை இன்டீரியரில் யூஸ் பண்ணுற நண்பர்களும் இருக்காங்க. இன்டீரியல் பொறுத்த வரைக்கும் இதை தேய்க்கிறது இல்லை நம்ம உடம்பு எதுவும் ஸ்க்ராட்ச் அதுக்கு மேலே பட்டுனா நல்ல பெயினாக இருக்கும்,
சில நேரங்களில் அதோடய பாண்டிங்கினால் கிழிச்சு கூட எடுத்துடும் உடம்புல இருக்க தோல். அந்த அளவுக்கு நல்ல பலம் உள்ளது. பெயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது பெயிண்டிங்கான தமிழ் சேனல். வால் வாட்டர் ப்ரூஃபிங், வால் டெக்ஸ்சர் பெயிண்ட், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷன் எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் அப்லோட் இந்த சேனல்